ஸ்ரீ குருப்யோ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்ய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. எனதருமை குருநாதர் திருமுகு புதுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அறைவனுக்கும் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். நிறைய பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஏஎல்பியில் பார்த்தீங்கன்னா அட்சய லக்னம் எப்படி போகுது, அட்சய லக்னத்தோட தன்மை எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்வது, எல்லோருக்கும் எல்லா பரிகாரங்களும் நடைமுறைக்கு சரிபட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அட்சய லக்னம் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி ஹஸ்தம் திருவோணத்தில் போயோ அல்லது அட்சய ராசி இன்னைக்கு உங்களுடைய தசாபுக்தி சந்திர தசையாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கக்கூடிய பௌர்ணமி வழிபாடு ரகசியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோகத்தில் மூழ்கியிருக்கு, மனம் இல்ல சந்திரனா மனம், சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க அடுத்தவரங்க சொல்கிறது, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அட்வைஸ் வர்றது இருப்பாருங்க, நீங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க அந்த ஆயிரம் அட்வைஸ் கொடுப்பாங்க. நம்ம உடம்புக்கு எது சரின்னு நமக்கு தான் தெரியும். இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கவும் முடியாது. நான் அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன்னா அவர் எனக்கு மருந்து கொடுத்தாரா எனக்கு சரியாச்சுமா, அது உங்கள் உடம்புக்கு சரி, என்னோட உடம்புக்கு என்ன செட் ஆகுங்கிறது நம்ம தான் பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன டாக்டரோ அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தவங்க கிட்டே போய் நம்ம பிரச்சனைகள்லாம் சொல்கிறனால தீரப்போகுதா இல்லை தீர்த்து வச்சுட்டு போகிறாங்களான்னா கிடையாது. அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம குருநாதரும் எப்பவும் கேட்கக்கூடிய கேள்வி அடுத்தது என்ன. ஏஎல்பியே உங்களை அடுத்தது என்னங்கிற யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு முறை. சேலக்ன பத்தத்தி ஜோதிடத்தை படித்தவர்களுக்கு அது புரியும். உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்னு. இப்போ நம்ம உணரணும், அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையை உணர்த்தணும். அப்போ வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய ஒரு ஜோதிட முறையாக இருக்குதுன்னா அது ஏஎல்பி மட்டுமே. சரி, இதை படித்து தான் பார்ப்போமே ஒரு தடவை என்ன தான் இருக்குது இதுக்குள்ளேங்கிறது முதல்ல யோசிங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையிலங்க, அடுத்தவங்க கையிலேயே கொடுத்து கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளே ஒரு தடவை நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும், நம்ம இதோட அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். ஒரு 15 நாளில் உங்களால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையை தெரிந்து கொள்ள முடியுமானா முடியும். அப்போ ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு முயற்சி செய்யுங்க எல்லோருமே. ஒரு 15 நாள் அல்லது 1 மாத காலம், காலையில் முதல் நம்ம 4:30 எந்திரிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் நமக்கு உருவாகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரே ஜோதிட வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிட வகுப்பு மட்டுமே, வேறு எங்கேயும் இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மென்பொருட்கள், நீங்கள் ஈஸியாக ஜோதிடத்தை ரொம்ப கணக்கீடாக நினச்சி பயப்படலாம், ஐயோ ஜோசியமா அதெல்லாம் எங்கெங்க நமக்கு வரப்போகுது நமக்கு என்னங்க தெரியும்னீங்கன்னா, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரமாக ஜோசியம் வந்துடும். நீங்கள் பிளெயின் சிலேட்டாக இருந்தீங்கன்னா உங்களை எழுதுறது ஈஸி, நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்கிறவங்க கற்றுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அப்போது புதிதாக இந்த புது வருஷத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. முக்கியமாக இந்த வருஷத்தில் கடகராசிக்கு கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனுசு அவங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது. ஒரு முறை கற்றுக்கொண்டு தான் பாருங்கள் அச்சல் லக்ன பத்தி இந்த ஜோதிடத்தை. வருகின்ற ஏப்ரல் 12 புதிய அடிப்படை ஜோதிட வகுப்புகள் ஆரம்பமாகுது. உங்களுக்காக 9 ஆசிரியர்களும் மகா குருவான திரு ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களும் உங்களுக்காகவே இந்த ஒரு விஷயத்தை வடிமைத்து கொடுத்ததுன்னா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை தான் சொல்லணும். ஈஸியான ஒரு ஜோதிடம், 1000 விமர்சனங்கள் 1000 பேர் சொல்லலாங்க, நம்ம வந்து படித்தாதான் அதனோட விஷயம் தெரியும். அது இது நிறைய கணக்கீடுகளை சொல்லி உங்களை குழப்புறது இல்லை. ரொம்ப ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையோட மேப் மாதிரி, GPSன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரியான ஒரு மேப், நான் எங்கே போகணும் எப்போ போகணும், இப்போ இங்கேருந்து கிளம்பி போகிறோன்னா இடையில வரக்கூடியது டிராஃபிக்காக இருக்கா ரோடு இல்லையான்னு எல்லாத்தையும் அது காமிச்சிருது இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நீங்கள் வந்து எப்படி போகலாங்கிறத காமிக்கக்கூடியதாக இந்த அச்சய லக்ன பத்தி ஜோதிட வகுப்புகள் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு அற்புதமான ஆசிரியர்கள், அதே போல் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. அதனால் இது ஒரு நம்மளுக்கு வந்துட போகுதா, நமக்கு யார் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க, நான் தெரியாதுன்னு யார்கிட்ட கேட்குறது, இந்த கேள்விகள் எல்லாமே யோசிக்க வேண்டாம்.
உங்களுக்காக ஆசிரியர்களும் உங்களுக்காக சுய சேவகர்களும் இந்த ஏஎல்பியில் இருக்காங்க. உங்களுக்காகவே அவர்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் முதல் வேலை. ஸோ அதனால் ஏஎல்பி ஜோதிடத்தை இந்த ஒரு வருகின்ற புது வருஷத்தில் ஒரு புதிய முயற்சியாக முயற்சி எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், எங்கள் வாழ்க்கை மாறி இருக்கு. நல்ல ஒரு நிலைக்கு ஏஎல்பி கொண்டு வந்திருக்கு. அச்சயம் அச்சயம்னு டெய்லி சொல்லிகிட்டு இருப்போம்ல, அந்த நினைவுகளே நம்மளை வந்து நன்மையாக்கும். அதனால் ஒரு முறை இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள். வருகின்ற ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி புதிய வகுப்புகள் ஆரம்பமாகுது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா வரங்களும் வாய்ப்புகளும் ஒரு முறை தான், தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்ப்போமே. தெரிஞ்சுக்கிறதுனால என்ன தப்பு, என் வாழ்க்கையை தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை நம்ம படிப்போம். அடுத்த பதிவில் பௌர்ணமி வழிபாட்டு ரகசியத்தை பார்ப்போம். நன்றி.